கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான வேலையிலும் ஒரு வெளியேறப்பெற்ற சத்தியத்தை நாம் தியானிப்போம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று வேதவசனத்தின்படி இந்த சத்தியத்தை ஆரம்பம் முதல் முடிவு வரை முழுமையாக கேளுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே மாபெரும் வெளிப்பாட்டை தந்தருவார். அல்லேலூயா. ரோமர் 8:30 எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார், எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். அல்லேலூயா. வெளியேறு பெற்ற வேத வசனம், எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார், எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். அல்லேலூயா. அன்பாடலேயே, தேவன் உங்களை முன்குறித்தாரா? அடுத்து தேவன் உங்களை அழைத்தாரா? தேவன் உங்களை நீதிமான்களாக்கினாரா? தேவன் உங்களை மகிமைப்படுத்தினாரா? அல்லேலூயா. எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். இயேசு அழைக்கிறார். இயேசு பேதுருவை அழைக்கிறார். அவன் ராவெல்லாம் மீன் பிடித்து கொண்டிருக்கிறான். ராவெல்லாம் மீன் பிடித்தும் ஒரு மீனும் அவனுக்கு அகப்படவில்லை. அவன் சொல்லுகிறான், பேதுரு பாவியான மனுஷன், என்னை விட்டு போய்விடும்ன்றான். அந்த பேதுருவை முன்குறித்து இயேசு அழைத்தார், முன்குறித்தார், அழைத்தார். பாவியான அந்த பேதுருவை இயேசு நீதிமானாக்கினார். நீதிமானாக்கின அந்த இயேசு பேதுருவை தேவன் மகிமையும் படுத்தினார். அல்லேலூயா. எங்க போட்டு வச்சுக்கிது பாருங்க, லூக்கால, லூக்கா 5:30 லூக்கா 5:30 4:1 அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு ஷீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு ஷீமோன், ஐயரே, ரா முழுது நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் வகப்படவில்லை, ஆயிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றார். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலைகள் கிழிந்து போகத்தக்க மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அப்போது மற்ற படகில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படி சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படகுகள் அமையத்தக்கதாக நினைப்பினார்கள். ஷீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றார். பேதுரு சொல்கிறான் பாருங்க, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றார். பேதுரு பார்த்து இயேசு சொல்கிறாரு, பாவியான உன்னைத்தான் நான் முன்குறித்தேன். உலக தோற்றத்துக்கு முன்பே முன்குறிக்கப்பட்ட பாவியாகிய பேதுருவே, நான் உன்னை முன்குறித்து நான் உன்னை அழைக்கிறேன். முன்குறித்து உன்னை அழைத்தபடி நான் பாவியான உன்னை நீதிமானாக்குகிறேன். நீதிமானாக்கின உன்னை மகிமையும் படுத்தப் போகிறேன். இப்போது வருகிறாயா இல்லையா? பேதுரு எல்லாவற்றை விட்டுவிட்டு இயேசுவை பின்பற்றினான். பாவியான அந்த பேதுரு பரிசுத்த பேதுருவாய் மாறினான். தேவன் இயேசு பேதுருவை மகிமைப்படுத்தினார். அல்லேலூயா. பாவியான உன்னை இயேசு முன்குறித்தபடியினால் உன்னை அழைத்தார். பாவியாகவே இருப்பதற்காக அல்ல, தேவ நீதிமானாய் மாறுவதற்கு. வேதம் சொல்லுகிறது, எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களானார்கள். ஆதாம் வழியாய் பிறந்து வந்த எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றதுனால
ஆதாமுக்குள் பிறந்த எல்லோரையும் தேவன் முன்குறித்திருக்கிறார். முன்குறித்த உன்னை அடைத்து ஞானஸ்தானம் கொடுத்து பாவத்தை அபாலிஷ் பண்ணி தேவி நீதியை உனக்கு கொடுத்துருக்கிறார். அந்த தேவி நீதி இயேசு கிறிஸ்து சரீர் இயேசு ரத்தம். அந்த இயேசு கிறிஸ்து சரீர் இயேசு இயேசு அவனோட தேவன் தனக்கு ஆதாமிலிருந்து முழு உலகத்துக்கு கொடுப்பது உன்னை நீதிமானாய்க்கிறார். நீ நீதிமானா இயேசு தான் அந்த தேவி நீதி. அந்த இயேசுக்குள்ள வாக்கு தத்துவங்களா பரலோக ராஜ்யமே இருக்குது. இயேசுக்குள்ள பரலோக ராஜ்யமே இருக்குது. அதை ஊம்பேர சொல்லி தேவன் தனக்கு ஆதாமிலிருந்து முழு உலகத்துக்கு கொடுத்தா நீ தேவ நீதிமான். உன்னை நீதிமான் ஆகிட்டே அடுத்து ஸ்டெப்பில் உன்னை மகிமைப்படுத்துவார். அதுதான் ரோமரில் சொல்லப்படுது. ரோமர் 8:30 எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கி அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். முன்குறிக்கிறார், அழைக்கிறார், நீதிமானாக்கிறார், மகிமைப்படுத்துகிறார். ஆதாமுக்குள் பிறந்த ஒரு மனுஷன், பாவியான மனுஷனை நீ கூட முன்குறிக்கணும். அவன் தலை மேலே கை வைக்கணும். நன்மை தீ மறியத்தக்க கனி புஷிக்கினாலே ஷாகவே ஷாக கிடக்கிறான் மனுஷன். உன்னை ஒரு ஊழியக்கான அந்த கிராமத்தில் வைத்திருக்கிறார். இயேசு 12 சீஷர்களை முன்குறிக்கிறார். 12 பேரை போய் சந்தித்து முன்குறித்து அழைத்து நீதிமானாக்கி மகிமைப்படுத்துகிறாரு. அதில் ஒருத்தன் பிசாசானவன், கைப்பிடிவில்லை கட்சி வரைக்கும் அவன் தான் யூதாஸ். அது வேற கதை. அல்லேலூயா. இயேசு உன்னை முன்குறித்தா, ஆதாமுக்குள் பிறந்த உன்னை முன்குறித்தா, அவ கிறிஸ்துவுக்குள் உன்னை நீதிமானாகிறார். அந்த நீதிக்கு என்ன செய்யணும், தன்னையே கொடுக்குறார். தன் சரீரத்தை, தன் ரத்தத்தை, அந்த ஜீவ சரீர ஜீவ ரத்தத்தை கொடுக்குறாரு. அதை எடுத்து தேவன் தனக்கு ஆதாம் இருந்து முழு உலகத்து கொடுக்கும்போது தான் நீ நீதிமான். முழு உலகத்து ஒரு ஆள் மேலே பக்க காசு நீதிமான் கிடையாது. நீ அநீதிமான் தான், உன்னை முன்குறிக்கல. இயேசுவை ஏற்றுக்கொண்ட நீ இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டங்க. என்னென்பு கிறிஸ்துவின் அன்பு பரலோக ராஜ்யத்தை தேவனுக்கும் தனக்கும் முழு உலகத்துக்கு வெளிப்படுத்தும் போது தான் நீ நீதிமான். அப்படிப்பட்டவனை மகிமைப்படுத்தாமல் இருக்க முடியாது. தேவன் ஆபிரகாமை முன்குறித்தார். ஆட்டுக்குட்டி ரத்தத்தின் மூலமாக அவனை நீதிமானாக்கினார். அவனை முன்குறித்து அடைத்து நீதிமானாக்கி அவனை மகிமைப்படுத்தினார். பழைய ஏற்பாட்டில் ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டு. எப்படி விசுவாசித்தான்? ஒரு பலிபீடத்தை கட்டி ஒரு பழுதட்டு ஆட்டுக்குட்டியை தேவனுக்கு செலுத்தினான். அந்த பழுதட்டு ஆட்டுக்குட்டி இயேசுவை அம்பு குறியிட்டு காட்டு. அந்த பழுதட்டு ஆட்டுக்குட்டி ஆண்டவராகி இயேசு சரீர் இயேசு இயேசு கிறிஸ்து குரமன்ற வாக்கு தத்துவத்தை ஊம்பேறு சொல்லி தேவன் தனக்கு ஆதம் முடிந்து முழு உலகத்தை கொடுத்தா அது நீதியாக, அது தேவி நீதியாக நான் நீதிமானாகிட்டார். உன்னே நீதிமானாக்க உனக்கு மகிமை தானாக தேடி வரும். ஆபிரகாமி தேவன் மகிமைப்படுத்தினார். இது ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை, வாயினாலெல்லாம் தேவ நீதியில் வாயினும். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாயிருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஓய்ந்து போயின, பழையவைகள் எல்லாம் ஓய்ஞ்சு போயிடுச்சுங்க. பாவன்ட்டும் மரணம் ஓய்ஞ்சு போயிடுச்சு. தேவி நீதிட்டு உயிர்த்ததில் வந்து விட்டது. அந்த தேவி நீதி உயிர்த்ததில் தான் தேவினி. அதை தேவனுக்கு தனக்கு ஆதாம் இருந்து முழு உலகம் இடைவிடாக வாயினாலாம் வெளிப்படுத்தும் போது தேவ மகிமை மகிமைனா கனம் புகைச்சி ஆசை தேடிட்டு வருங்க. உங்கள்கிட்ட வரணுங்க, வரணும். பிசாசு ஒரு மனிதன் முன்குறிக்கிறான், பாவமாக்குறான். அதுக்கு நன்மை தீமறியத்தக்க கனி அவனுக்கு கொடுக்கணும். அந்த பிசாசு வார்த்தை கேட்டு அவன் நன்மை தீமறியத்தக்க கனியை சாப்பிட்றான். சாப்பிட்டதுமே என்ன பண்ண, அதை தேவனுக்கும் தனக்கும் ஆதாம் இருந்து முழு கொடுக்குறான். அவன் பாவியான மனுஷன். பிசாசு முன்குறிக்கிறான், அழைக்கிறான், நன்மை தீமறியத்தக்க கனி கொடுத்து அநீதிமானாக்குறான். அநீதியின் சவனும் மகிமை கிடையாது, அவமகிமை. சாபம், பாவம், மனம், தரித்திரம், முடிவு, பாதாளம், அதான் பிசாசு முன்குறிக்கிறது. அப்படிப்பட்ட உன்னை இயேசு முன்குறித்து அழைக்கிறார். அயோத்திய உடனே இயேசு சொல்கிறார், நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவ விருட்சத்துக்கு என்னைய ஜீவ சொல்கிற ஜீவன் பரலோக ராஜ்யத்தையே கொடுக்குறார். ஊம்பேர சொல்லி தேவன் தனக்கு ஆதாம் முழு உலக பாவியான உன்னை தேவி நீதிமானமாக்குறாரு. நீதிமானாக்கப்பட்ட உன்னை மகிமையும் படுத்துகிறாரு. பாவத்திலிருந்து, மரணத்திலிருந்து, சாபத்திலிருந்து, தரித்து முடிவாய் ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம், மகிமைக்கான புகைச்சு. அதான் ஆபிரகாம். ஆபிரகாம் விக்கிர ஆராதனைக்காரனாக இருந்தான்.
அவனை அழைத்து ஆட்டுக்குட்டி ரத்தத்தின் மூலமாக அவனோடு உடன்படிக்கை செய்தார். பழைய ஏற்பாட்டில் கிறிஸ்து சரீரத்தில் வராதனால. ஆனால் அன்பாவிலே புதிய ஏற்பாட்டில் அந்த ஆட்டுக்குட்டி இதோ உலகத்தின் பார்த்து சொல்லுகிற தேவ ஆட்டுக்குட்டி. இயேசு கிறிஸ்து சரீரம், இயேசு ரத்தம், அதை தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு உலகத்தை கொடுக்கும்போது ஆபிரகாம் நீதிமான் ஆக்கப்பட்டான். அவனை ஆசீர்வதிக்கிறாரு, மகிமைப்படுத்துகிறாரு. ஆபிரகாமை கத்தர் ஆசு அவன் சீமானாயிருந்தான். அந்த பதினெட்டு ஆட்டுக்குட்டியும் பரலோகராஜ் இயேசு சாமியோட வாக்குத்தத்தமே இருக்குது. அதை தேவனுக்கு தனக்கு முழு உலகத்தை கொடுக்குறாரு ஆபிரகாம். வாய்நாளெலாம் கொடுக்குறாரு, இடைவிட ஒரு இயக்காலம் கொடுக்க. அவன் தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். அல்லேலூயா. ஆபிரகாமை முன்குறித்தார், ஆபிரகாமை அழைத்தார், ஆபிரகாமை நீதிமானார், ஆபிரகாமை மகிமைப்படுத்தினார். புதிய ஏற்பாட்டில் நீதான் அந்த ஆபிரகாம். அல்லேலூயா. இயேசு உன்னை அழைக்கிறார், வந்துமே பாவத்துக்கு மறித்து தேவ நீதிக்கு மறித்து ஞானஸ்தானம் பரிசுத்தாவி அபிஷேகம் தேவ நீதித்து உயிர்தல் கொடுக்கப்படுகிறது. அதை தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு வாய்நாளாக வெளிப்படுத்தினாயா? மகிமை தேடி வரும், ஆசுவாதம் தேடி வரும், சுகம் தேடி வரும், பலம் தேடி வரும், நித்தி ஜீவன் தேடி வரும், தேவ தூதரை தேடி வருவான். ஆபிரகாமை தேவ தூதன் தேடி வந்தான். அல்லேலூயா. ஆபிரகாமை தேவ தூதன் தேடி வந்தான். அல்லேலூயா. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது, தேவி நீதியாக எண்ணப்பட்டது. அந்த தேவி நீதி இயேசு கிறிஸ்து சரீரம், இயேசு இயேசு சாமியோட வாக்குத்தத்தம். அதை பிதா குமார் பரிசுத்தாவி கொடுக்கணும். நீ ஆதாமின்குள் பிறந்த நன்மை தீமறியத்தக்கவன், அதை ஷாகவே அதாம் பாவியான மனுஷன் ஷாகவே ராவெல்லாம் மீன் பிடிச்சா ஒரு மீனாக பல்ல பேதருக்கு. பாவியான மனுஷனுக்கு அதிக பிரயாசம் இருக்கணும். வலையில் ஒரு மீன் கூட ராவலாக போடணும் பாவியம். ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன் என்றார். அந்த பாவியான அந்த பேதுருவே தேவ நீதிமன்ற இயேசு சரியேசர் தேவன் தனக்கு முழு உலகம் அபிஷேகம் இறங்குது. வலையை போடுறான், வலை கிழிந்து போகத்தக்கதான் மீன்கள் ஏராளம் மீன்கள் கட்சியில் அவன் கூப்பிடாரு, உன்னை மனிதர்களை பிடிக்கிறவளாக்குவேன். ஏசு பேதுரு திரளான ஜனங்களை ஆதாயப்படுத்தினான். பெந்தகோஷ்டிய நாளிலே அவன் பிரசங்கம் பண்ணி 3000 பேர் ரசிக்கப்பட்டான். 3000 பாவிகளை நீதிமானாக்குறான். நல்ல மீப்ப தன்னோடுகளுக்கு ஜீவ சரஜீவன் அவன் பேர் தேவன் தர உழுது சங்காரத்துக்குள் பரிசுத்தாய் போட்டு 3000 பேர் ஞானசாலை எடுத்தாங்க. ஆதாமுக்குள் பிறந்தவனை கிறிஸ்துக்குள் கொண்டார். அதுக்கு பேர் தான் ஆத்துமாதான். இன்னைக்கு கூட அதை செய்யலாம். உங்கள் கிராமத்தில், உங்கள் பட்டணத்தில், உங்கள் தேசத்தில், உங்கள் குடும்பத்தில் எல்லாம் ஆதாமுக்குள் பிறந்தவன் தான் நன்மை தீமறியத்தக்கவனை ஜீவ வெச்சத்துக்கு என்னைக்கு உண்டு கிறிஸ்து ஒரு ஜீவ வெச்சத்துக்கு என்ன அவர் தேவி நீதி உயிர் தேசம் தலைமையில் கவிச்சு தேவன் தனக்கு ஆதாமும் முழு உலகத்து கொடுத்தாக்க கிறிஸ்துக்குள் தேவடைய ராஜ்யத்துக்குள் பசுத்தாய் ஊற்றப்படுது. சங்காரத்தை ஓடிடுறான், ஆசீர்வாதம் மகிமை தேடி வருது. இங்கே சோமரில் 8 30 எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். இயேசு படகு பிடிச்சு சீசனோடு கூட போகிறாரு, அக்கறைக்கு போவோம் வாருன்னு ஒரு மனுஷனை கண்டுபிடிக்கிறாரு. அவன் பேர் லேகியோன் பிசாசு. அவனை முன்குறித்து இயேசு அவனை தேடிக்கிட்டு போகிறாருங்க. அவன் கூப்பிடல இயேசுவை, இவர் தேடிக்கிட்டு போய் முன்குறிக்கிறாரு. போனாக்க 2000 பிசாசு இருக்குது. பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிற, பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கான். அவன் பேர் என்னன்னு கேட்டால் லேகியோன்ன்றான். அவனை முன்குறித்து அவனை போய் நல்ல மீப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவ சர ஜீவரத்தம் பாவத்தின் சம்பளம் மாறணும். அவன் பாவம் தேவனை முழு உலகத்தையும் பாதிக்குது. 2000 பிசாசு இருக்குது. தன்னை தானே காழப்படுத்துகிறான், நிர்வாணத்தில் இருக்கிறான், பிணங்கள் மத்தியிலே கல்லறையில் இருக்கிறான். அவனை முன்குறித்து போகிறாரு. ஏசு மலையை நூண்டி ஏழு பிள்ளைகள் ஆதாமுக்குள் பிறந்தக்க நன்மை தீமறியத்தக்க நன்மார்க்க துன்மார்க்கன் கண்கட்சமான சுயநீதி அநீதிக்குது அநீதிமானா இருக்கிறான். அநீதி பெரிய பெரிய பிசாசு 2000 பிசாசு ஆகிப்பிடி. ஏசு அந்த மனுஷனை முன்குறிச்சு இதெல்லாம் மார்க்கு 5 பதிவு வீட்டில் பார்த்தீங்க. அந்த மனுஷனை முன்குறிச்சு தேடி போகிறாரு. போன உடனே அவன் பேர் என்ன லேகியோன்றான். தன்னை தாண்டி காழப்பத்திட்டு இருக்கிறான், இந்த ஏரியாவே கலக்கிட்டு இருக்கிறான். இயேசு அந்த மனுஷனை தேடி போகிறார், முன்குறித்தார். எவரையும் முன்குற அவர் அழைத்தார், அழைத்து அவனை நீதிமானாக்குறார். 2000 பிசாசு வச்சவன் எப்படியா நீதிமானாகணும்? ஆதாமுக்குள் பிறந்த அவனை நன்மைத்தி அவரை தன் ஜீவ சர ஜீவ ரத்தத்தையே கொடுக்குறாரு. அதுதான் நீதிமான். இயேசு தன் பரிசுத்த சரீரம் பரிசுத்த ரத்தம் அந்த தேவி நீதி அவன் பேர் சொல்லி தேவன் தனக்கு ஆதாமுக்கு முழு உலகத்தை கொடுத்தான்.
அவன் பாவியானவன் தேவி நீதிமானாய் மாறான். எவனை நீதிமானாக்கினான் அவனை மகிமையும் படித்து அவன் உடனே பாருங்க 2000 பிசாசு அவன் ஓடிய ஒரு பசு தகவல் பலமாக இறங்கிச்சு. அவன் தக்க போரி என்ற நாட்டில் போய் சுவிசேஷகனாய் மாறினான். அவன் சொன்னதை கேட்டு எல்லாரும் கத்து தனக்கு இறங்கி சே போய் உன் வீட்டாரில் போய் பிரசங்கம் பண்ணு சொல்லி அமைச்சார். அவனை போய் பிரசங்கம் பண்ணுறான், தெற்கவில் 10 பட்டணங்களை பிரசங்கம் பண்ணுறான், ஜீவ மார்க்கத்தை தான் பிரசங்கம் பண்ணுறான். இத்தனை ஜனங்களை அவன் ஆதாயப்படுத்துகிறான். லேகன் பிசாசு பிடிச்சவன் ஒரு மனுஷனை தேடி போகிறார், எவர்களை முன்குறித்தார். அதே போல் யோவான் 4 ஷமாரிய ஸ்திரியை தேடி போகிறார். அவளுக்கு 5 புருஷன், தாகத்துக்குத்தான்ட்டார். ஆதாம்குள்ளே பிறந்தவர் நன்மை தீமரியாது, வேஷித்தனம், 5 புருஷனோடு வேஷித்தனம் பண்ணுறவன். அவளை தேடி இயேசு போகிறாரு. பாவத்தின் சம்பளம் மரணத்தில் பிறந்திருக்கிற பாவியான மனுஷி இயேசு ஜீவ தண்ணீரை நான் தர சொல்லி நல்ல மீப்பை தன் நாடு ஜீவ சரஞ்சி அவன் பேர் சொல்லி தேவன் தனக்கு ஆதாம் மூடு உலகத்து உள்ளத்தில் விபச்சார் பசுத்தாய் இறங்கிச்சு. கட்சியில் அவளை மகிமை பிடித்து கிராமத்துக்கு போனாட்டம் போய் அந்த கிராமத்தையே ஆதாயப்படுத்திட்டா. அல்ல அல்லையா, ஆதாம்குள்ளே பிறந்தவன் நன்மை தீமறியத்தக்கவன் யார், நீ தான் நான் தான் ஆதாம்லேருந்து மூடி உலகம். அவளை தேடி போனார் சமாரிய ஸ்திரியை, எல்லாரும் அவளை வேசி வேசினாங்க. இயேசு அவளை நேசிக்கிறார், நேசி தன் சரத்தை தன் ரத்தத்தையே கொடுக்குறார். ஜீவ சரத்தை ஜீவன் அவன் பேர் தேவன் தனக்கு ஆதாம் மூல் சங்காரம் ஓடி பசுத்தாய் ஊற்றி வச்சு. உடனே அவர் கிராமத்துக்கு புறப்பட்டு போய் கிட்டத்தட்ட 200 காசு ஏராளமானது கிராமத்தையே ஆதாயப்படி கிறிஸ்து வண்டியிலே கொண்டு வந்தார், மகிமைப்படுத்திட்டார். அதுலே லூயா அன்பாடல, இப்படி ஏராளம் பேரை முன்குறிச்சார். இயேசு ஒரு மனிதனை தேடி போகிறாரு, ஆதாம்குள்ளே பிறந்தவன். அவர் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்து அவர்களை நீதிமானாக்கி அவர்களை மகிமைப்படுத்தி விடுகிறார். அல்ல இவ்வளவும் செய்கிறாருங்க. இயேசு உன்னை அழைத்தாரா, நீ ஆதாம் வழியாய் பிறந்த வந்தவன். ஆதாம் ஏதேன் தோட்டத்தில் நன்மை தீமை அறியத்தக்க கனியை பூச்சிக்க வைத்து சாத்தான் ஆதாம் ஏவாளை முன்குறித்து, தேவன் முன்குறித்து அந்த ஆதாம் ஏவாளி பிசாசு முன்குறித்து ஏவாள வாவான்னு அழைத்து தேவன் விளக்கிறக்க அந்த நன்மை தீமறியத்தக்க கனியை புசிக்க வைத்து அநீதிமானாக்கி அவ மகிமையாக்கிட்டான் பிசாசு. அந்த ஏவாள் ஆதாமுக்கும் அந்த நன்மை தீமறியத்தக்க நன்மார்க்கு துன்மார்க்கத்தை கொடுத்து அவளும் புஷினா, அவனும் அநீதிமான் ஆகிட்டான். அந்த ஆதாம்பியாவும் உலக 800 பேர் 800 கோடி ஜனங்கள் ஆதாம்பியம் பாவம் செய்து தேவன் மகிமிட்டாங்க. ரோமர் 3:23 எல்லோரும் பாவம் செய்து தேவன் மகிமிட்டுட்டாங்க. அதனால் பாவங்கள் சாபங்கள் மரணங்கள் தரித்திரங்கள் வியாதிகள் அசுத்தாவிகளாக இருந்த உலகத்தில் இயேசு வந்தார். ஏதேன் தோட்டத்தில் ஏவாலே வா வா வான்னு அழைச்சது போல இயேசு எவர்களை முன்குறித்த வருத்தப்பட்டு போகிற சுமக்கலே எல்லோரும் என்னிடத்தில் வாருங்க. வந்த உடனே சொல்கிறார், நானே ஜீவப்பம், இந்த அப்பத்தை புசிங்க, இந்த திராட்சை ரசத்தை பானம் பண்ணுங்க. ஏவாலை ஏதேன் தோட்டம் ஆதான் வா வா வான் வந்த உடனே சொன்னான், இந்த கனியை புஷி, நன்மை தீமறியத்தக்க கனியை புஷி, நன்மார்க்கு துன்மார்க்கத்தை தேவனுக்கு தனக்கு முழு உலகத்தை காட்டு. அங்கேயே அநீதிமான் ஆகிட்டான் பிசாசு. உடனே ஷாகவே உன்னிந்து பூமி சபிக்கப்பட்டுரும், முன்னு குறுக்கும் முளைப்பிக்கும். அங்கே திகிலும் படமும் வந்தது ஆதான் வியாபாலுக்கு. அங்கே தோட்டத்துடைய துரத்தப்பட்டார்கள், பூமி சபிக்கப்பட்டது, முதல் பிள்ளை கொலை அங்கே வந்தது. நோவா காலம் உள்ளா உலகம் 5 சோதோம் குமாரப்பட்டனம் 5 ஆதாமியாவால் எண்டிருந்த கூடி எனக்கு வந்துட்டாங்க. உப்பை சொல்கிறாரு, ஆதாமுக்குள் பிறந்தவனை கிறிஸ்துவுக்குள் கொண்டு வருகிறது தான் அழைக்கிறாரு. இயேசு தன்னுடைய ஜீவரத்தத்தை கொடுக்குறாரு. ஊம்பேறி சொல்லி உன் மனைவி பேச்சு உங்கள் பிள்ளைங்க குடும்பத்தை அடைக்கிறாரா, எவர் உங்கள் குடும்பத்தை முன்குறித்தாரா? ஆதாமுக்குள் பிறந்தவனே நன்மை தீமரியாத எந்த ஜாதி எந்த இனம் எந்த தேசம் எந்த நாடு எந்த அரசியல் தலைவன் கிறிஸ்துவுக்குள் நீ வரணையா, அதான் தேவன் முன்குறிகிறது. முன்குறித்து நான் பாவத்தின் சம்பளம் மரத்தை நீக்கிவிட்டு தேவி நீதி சொல்லி உயிர்த்தல் தேவன் தரும் முழு உலகத்தை கொடுங்க, அப்போ தான் நீ தேவன் நீதிவான். அப்புறம் உனக்கு மகிமை வராமல் இருக்கவே முடியாது, தடை பண்ணவே முடியாது. மகிமை ஆசுவாதம் ஐஸ்வர்யம் சமாதானம் நிச்சயம் பாலு தேன நல்ல விஷயம் மகிமைக்கான புல் வீட்டு தடை பண்ண முடியாது. பசுத்தா தேவத்துக்கு வந்து கொடுத்தே தேன் அதான் வசனம் சொல்லுது. சொல்கிறார் ரோமர் 8 இப்போ எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமன்றலாக்கியும் இருக்கிறார், எவர்களை நீதிமன்ற அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். இதுதாங்க ஊழியம். இயேசு ஏற்றுக்கொண்ட ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்ட அவருடைய திருவிருந்த ஜீவ சர ஜீவரத்தம் பரலோகராஜ் உனக்குள்ளே இருக்குது. அதை தேவனுக்கு முழு உலகம் வெளிப்படுத்துகிறேன். நீ போய் ஒரு மனுஷன் முன்குறிக்கலாம், ஏதோ ஒரு மனுஷன் ஆதாமுக்குள் பிறந்தவன் பாடான்னு கோபுறேன்.
அவன் தலைமையில் கை வைக்கிறான். ஆதாம் நன்மை தீமறியத்தக்க காரியது தேவன் தான் உழுது காட்டிகிட்டே இருக்கான். அதான் பாவ சாபம் பண்ண தரித்திரம் பிசாச மகனாக இருக்கான். அவன் தலைமையில் கை வச்சு ஏசு ஜீப சரம் ஜீப ரத்தம் அவன் பேர் சொல்லி தேவன் தனக்கு ஆதாம் முழு உழுத்து கொடுக்குறான். உடனே பசுத்தாவி இறங்குது, அசுத்தாவி ஓடுது. அவனை கிறிஸ்துக்குள்ளே நீ கொண்டு வந்துட்டேன். இதுக்கு பேர் தான் ஆத்துமாதாய். என்னுடைய எல்லா போதனைகளுங்க ஆத்துமாதாயினா என்னன்னு தெரிஞ்சுக்குவீங்க. இயேசு நன்மை தீமறியத்தக்கவர் கிடையாது. அவர் ஒரு ஜீவத்தையே சொன்னவனுடைய வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கிறேன். யோவான் 5:20 என் பிதா ஜீவனுடையவராய் இருப்பது போல குமாரனும் ஜீவனுடையவராய் இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஜீவ சர ஜீவரத்தமாக இருக்கிறார். பாவத்தின் சம்பளம் மரணம், அதுதான் பாவி. பாவியானவனி பாவத்தின் சம்பளம் மரணத்தில் இருக்கிற அது போய் தேவனுக்கு தனக்கு உழுது வாயினால் காடு அசுத்தாவி கொள்ளை நோய் ஆபத்து விபத்து நாசம் மோசம் அவன் மகிமை தான் தேடி வரும். அப்படிப்பட்டவன் இயேசு அழைத்து நல்ல மீபத்தன் ஆட்சி ஜீவ சொர ஜீவன இயேசு உடித்திரு ஜீவனமாக இருக்கிறார். அதை உன்பே தேவன் தனக்கு உலகத்து காட்டு உன்னை அழைத்திருக்கிறாரு, முன்குறித்திருக்கிறாரு, உன்னை அடைத்திருக்கிறாரு, உன்னை நீதிமானாகியிருக்கார், உன்னை மகிமைப்படுத்தி எவ்வளவு நடக்குதுங்க. அல்லேலூயா. ஆதாம்லேருந்து ரெண்டாம் வரைக்கும் முழு உலகத்துக்கு கிறிஸ்து ஜீவனையும் பரிமுறை வாயினாலும் வெளிப்படுத்தி கூட ஏறியா. நீ பிசாசு நாய்ச்சிட்டான் ஏதேந்தோர் ஆதாம் வியாபாரியம் நன்மார்க்கம் துன்மார்க்கம் பாவத்தையும் மனத்தை கொடுத்து சுயநீதி அநீதியை தேவனுக்கு காட்ட முழுக்க குடும்பத்து முழு உலகத்தை காட்ட வச்சுட்டான். அப்படி இருந்தால் அப்படியே அபோட்டன் மனம் திரும்புகள் பரலோகராய் சமீபம் மனத்தை திரும்புங்க. ஆதாம்க்கு நன்மை தீமறியத்தக்க காரியம் அதில் சுயநீதி அநீதி இயேசு ஜீவ பிரிச்சத்துக்கிறேன். அதில் தேவின் நிதி சம்பளம் உயிர்த்தேதல் பாவம் மன்னிப்பட்டு நித்திஜன் பரலோக ராஜ்யம் அதை பிதாகுமார் பசுத்தாவி ஆதாம் முழு உலகத்து வருங்க. எவர்களை முன்குறித்தார் அவர்களை அடைத்திருக்கிறார், எவர்களை அடைத்தார் அவர்களை நீதிமான் ஆக்கினார், எவர்களின் நீதிமான் அவர்களை மகிமைப்படுத்தியே தீர்வார். ஒரு நாள் ரெண்டா வாய் நாளெல்லாம் கிறிஸ்துக்குள்ள இருக்கணும். ஒரு நாள் ரெண்டு திருப்பி பயன்படி பேக் அடிக்கூடாது. கொடியானது திராட்சை செடியை நிலைத்திருக்கிறது போல ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழவியல் எல்லாம் ஓய்ந்து போயின. பாவத்தின் சம்பளம் மரணம் நீங்கி போச்சு. தேவி நீதியின் சம்பளம் இயேசு தேவி நீதியாக இருக்கும். அவரே தேவனால் நம்முடைய ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமாக இருக்கிறார். உன்னை முன்குறிக்கிறார். நீ ஒரு ஆளை முன்குறிக்கிறான், ஒரு குடும்பத்தை ஒரு ஏரியாவையும் முன்குறலாம். நீ ஒரு ஊழியக்கார ஒரு சபை ஆரம்பிக்கிறேன், ஒரு கிராமத்தார் ஆதாம்குள்ளே பிறந்த 300 பேர் 3000 பேர் இருக்கிறாங்க. எங்கள் ஊர் கிராமம் சோழவர் கிராமம் 3000 பேர் ஆதாம்குள்ளே பிறந்திருக்கிறாங்க. நன்மை தீ மரியத்தக்கவங்க நன்மார்க்க துன்மார்க்கத்தை தேவனுக்கு தனக்கு உலகத்தை காட்டிகிட்டே இருக்காங்க. பாவியான மனுஷர்கள் பாவங்களும் சாபங்களும் மரணமாக இருக்கும் குடும்பங்கள் பட்டணங்கள் தேசங்களில் அப்படிப்பட்ட 3000 பேர் இயேசு ஜீவ சர ஜீவன கிறு தேவந்தரன் 3000 பேர் தரும் தேவனியை சூழ்த்த தேவந்தரம் மூணு உலக அசுத்தாய் 3000 பேர் பசுத்தாய் 3000 பேர் இறங்கும். அப்படியே ரசிப்பு தான் வாயினாலாம் அதை செய்யணும். கேரண்டி தப்ப முடியாது. என் கண் உன்னை தப்ப முடியாதுன்னு சொல்லுகிறது இசைக்கல் பசுத்து ஒரு பிசா சொன்னால் என் கண் ஒன்று தப்ப முடியாதுன்னு இயேசு சொல்கிறார். என் கண் ஒன்று தப்ப முடியாது. என் ஜீவசார ஜீவரத்தத்தை இவனை முன்குறிச்சி இவன் அழிச்சி இவன் தேவன் தன் உழுது பிசாத்துவத்தை கிறிஸ்துவ வேறுன்றார். அதில் இல்லையா ஒரு வசனம் சொல்லுது அவர் கற்பாறை போலாக்கினாரா தன் நெற்றிய ஜீவனையும் பரிபூர் தேவன் தனக்கு ஆதாமும் மூவி கொடுக்கறதில்ல பரலோக ராஜ்யத்தை கொடுக்கறதில்ல பிசாசு கற்பாறை போலாகிறானா பாதாள ராஜ்யத்தை மும்பேர் தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்து பாவத்தான் பாதாளத்துக்கு கொடுத்து அவ்வளோ வெறியாக இருக்கானா பிசாசு. இயேசுல திருடன் திருடவும் கொள்ளவும் அழைக்கும் வரான் என்று வேறொன்று கூறான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாகி அது பரிபூர்ணம் வந்தேன் சார். மத்து யோவான் 10:10 நானே நல்ல நல்லமை தானோ ஜீவனையே ஜீவ சர ஜீவரத்தம் ஜீவனா நித்திய பரலோக ராஜ்யங்கிறது. ஆதாம்னா மரணம் பாதாளம் முன்னிட்டு பூமி சபிக்கப்பட்டுருவோம். நன்மார்க்கம் துன்மார்க்கம் சுயநீதி அநீதி அதில் கண்டிஷமாக ஜீவனை திருப்பருமை பாதாள ராஜ்யமே இருக்குது. அதை போய் தேவனுக்கு தனக்கு ஆதாம்னு முழுவதுக்கு காட்டாது. அது அநீதிமான் பிசாசுன்னு முன்குறிச்சிட்டான். உன்னை அழைச்சி உன்னை அநீதிமானாக்கி உன்னை அபமகிமையாக்கி உன்னை சாபத்திரமாக பாதாளத்தை கொண்டு போகிறான். தீவிரமாக இயேசுவை ஏற்றுக்கொள். இந்த செய்தியை கேட்குற நீ இயேசு சுசர் இயேசு ரத்தத்தை தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்து. பாவன்ட்டு மன ஒரு பசுத்தாய் ஊற்றப்படும். இந்த பேத்து சொல்ல பாவியான மனுஷன் என் விட்டு போய்விடன்றான். போன பாடு இல்லை இயேசு அவனை பிடிச்சார். அவனை ஊழியக்காரனாக்கினார். பெரிய அப்போ சபைக்கே தலையாயிட்டான். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுற போதவாளித்து வாசல் மேற்கொள்ள ஒரு பெரிய அப்போஸ்தலன மாட்டான் பேதுரு. அந்த மாதிரி எத்தனையோ பேர் அழைச்சிருக்கிறார். பவுல் அழைச்சிருக்கிறார். பழைய ஏற்பாடில் மோசை அழைத்தார், கிதியோன் அழைத்தார், யாக்கோப் அழைத்தார், யோசேப் அழைத்தார், ஈசாக் அழைத்தார், ஆப்ரகாம் அழைத்தார், எல்லாரும் அழைச்சார். ஆதாம் ஆட்டுக்குட்டி ரத்தத்துக்குள்ள பழைய ஏற்பாடு முள்ளாக அழைச்சார். புதிய ஏற்பாடு அந்த ஆட்டு உலகத்தில் தேவ ஆட்டுக்குட்டி
அந்த இயேசு இயேசு சாமியோட வாக்குத்தத்தை பிதா குமார் பரிசுத்தாய் ஆதாமிலிருந்து முழு உலகத்தை வாயினாலாம் வெளிப்படுத்தி கொண்டே இறையா. அல்லேலூயா. தேவனுக்கும் தனக்கும் முழு உலகத்துக்கும் கிறிஸ்துவை வெளிப்படுத்து. அந்த கிறிஸ்து தேவ நீதினு சொல்லும்போது பரலோக ராஜ்யமாக இருக்கிறாரு. அதை ஏன் பேர் சொல்லி ஊம்பேர் தேவன் தனக்கு ஆதம் முழு உலகத்தை வெளிப்பு ஒரு நாள் பாக்கி கசப் காட்டினா அங்கே அநீதி வந்துடும். இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொடுங்க. உலகம் ஆதாமலை தொடங்கி ரெண்டாவது வரி வரைக்கும் இயேசு அந்த அன்பு இயேசு இவ்வளவு உலகத்தில் அன்பு ஜீவ ரஜீவ ரத்தத்தை கொடுக்குற அந்த பரலோக ராஜ்யத்தை பிதா குமார் ஆதம் முழு உலகத்துக்கு கொடுத்தா தான் நூற்றுக்கு நீதிமான் மகிமை தேடி வருங்க. அட்ரஸ் கேட்டுக்கிட்டு தாவிதை தேடி வர வர விரித்து வருது. தாவி சொல்கிற என் நாவு நாள்தோறும் உமதி நீதி உமது துஜி சொல்லி சங்கீத 35 உமதி நீதி நமது நீதி அநீதி சுயநீதி இதை போய் தேவந்தன அது அநீதிமானு. தாவி சொல்ற என் நாவு நாள்தோறும் உமதி நீதி உமது துஜி சொல்லிக்கொண்டே அவைகளும் தொகை எண்ணி முடியாதன்றான். கத்தரை நான் இக்காலத்து சொல்ல துதி எப்போதும் வாயிலிருக்கின்றான். தாவிது வர வர விரித்தான் மகிமை போய்தான். தாவிது மகிமை கனமும் புகை நல்ல முதிர்வை இந்த உலகத்தில் கடந்து போனான் ரெண்டு நாள் கடைசியாக நல்ல மகிமையும் கனமும் ஐஸ்வர்யம் உள்ளவனாக போனானா ஆடுமேக்கிற தாவிது. அல்லையா யோசேப்பு சிறைச்சால் இந்த யோசேப்பு எகிப்தி அதிபதியாக உலக கனம் போச்சு கீர்த்தியாக போனான். ஆபிரகாம் ஈஷாக் யாக்கோபு நல்ல மகிமையாக உள்ளதை உலகத்திட்டு போனாங்க. அவனை பைதட்டு ஆட்டு குட்டி மூலமாக நீ படைய ஏற்பாட்டில் எப்போ போனாலும் ஒரு பலிபீட்டு தான் கருது ஒரு பைதட்டு ஆட்டு தேவன் தனக்கு உலகத்தை வெளிப்படுத்திட்டாங்க. அது இயேசு என் பழைய ஏற்பாட்டில் அது தேவி நீதி உழித்ததாக இருக்கிற பரலோக ராஜ்யத்தை ஏற்படுகிறது. அதனால் நண்பாடலே லூக்கா எது யோ ரோமர் 8:30 எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். நீங்கள் கூட அழைங்க ஒரு 100 பேர் அழைங்க உங்கள் குடும்பத்தார் அழைங்க அவங்க வரமாட்டாங்க. தலைமையில் கேள்வி ஏசு ஜீவன் போய் தேவந்த அசுத்தம் போய் தான் பசுத்தம் இறங்கி தான் டேகோன் பிசாசு போய் யாராவது அழைக்க முடியுமா? ஏசு வாழிட்டு அவனை தேடிட்டு போகிறாருங்க. காட்டு புயல் அடிக்கிறான் பார் பிசாசு அதையும் அடிக்கிட்டு போகிறாரு. ஏசு ஜீவ சரஞ்சு தேவந்த அசுத்தாவி ரெண்டாவது பிசு ஒரு பசுத்தாவியே இறங்கிச்சு சொஸ்த புத்தியாது ஏசுன்னு வஸ்திரத்தை ஏசு பார்த்தோம் அவனை ஊடிக்கான ஆகிட்டாரு. நீங்களும் ஒரு ஆளை பலவந்தமாக இயேசு சரீர தேவன் இயேசு உயிர்த்தல் அவன் அவன் பாவம் தேவன் ஆதாம் உயிரத்து பாதிக்குது. குடும்பத்தார் இனத்தார் ரவுடியாக இருக்கலாம் போல நன்மார்க்க துன்மார்க்க சன்மார்க்க துன்மார்க்க சுய நீதி அநீதிமான் அவ்வளோதான் என் மனுஷன். அவனுக்கு ஜீவ சொல்கிற தேவ நீதி உயிர்த்தெரியும் தேவன் தனக்கு ஆதாம் ஊடு வாய்னால வெளிப்பது பசுத்தாய் இறங்கி அசுத்தாய் போயே தரணும். எட்டையும் பலவந்தம் பண்ணுங்க. உங்கள் குடும்பத்தில் ரவுடி தர மாட்டான் அவங்க அப்பா அம்மா அம்மா மாமா மச்சான் சொந்த பந்து சுற்றி ஜனங்களாம் ஆதாம்க்குள் பிறந்திருக்கான். நன்மை தீமரிகத்தை பிசாசு தேவதன் உலகத்தை காட்டிய பாவத்தை குடும்பத்தில் பார்க்க கசப்பு போட்டி எரிச்சல் கண்கிழிச்சமாக ரவுடி தனம் பண்ணிக்கிறான் பிசாசு குடும்பங்களில் பட்டங்கள் தேசங்கள் சபைகளில் அவன் பேசு ஏசு சுசரி ஏசு ரத்த தேவ நீதி உயிர்க்கல தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்து வாயினாலும் வெளிப்படுத்திட்டே இருக்க அசுத்தாய் போய்த்தானோ பசுத்தாய் இறங்கி தான் தேவதத்தை பண்ணி செய்தே தரணும் கேரண்டி. இப்படி அப்படியெல்லாம் கிடையாது ஒப்பளிச்சப்பாலாம் கிடையாது. கத்திரிக்கை சித்தமான கத்திரிக்கை சித்தமாக இல்லை ஏசு குஸ்ரோயை சந்தி சித்தம் உண்டு சுத்தமாக ஏன் சரித்தை உன் பேர் தேவன் தர கொடுத்து குஸ்ரோயின் பசுத்தை இறங்கிச்சிங்க ஆதாம்குள்ள பார்த்தா நன்மை தீமறிய பாவம் செய்து தேவன் மகிமேற்று போய் குஸ்ரோயாக இருக்கிறான். ஏசு அவனை சந்திக்கிறாரு தன்னையே கொடுக்கணுங்க ஜீவசர் அவன் பேர் சொல்லி தேவந்தர் உலக குஸ்ரோயி அவனை மகிமைப்பட்டு சுகம் ஒரு மகிமை ஆசீர்வாதம் ஒரு மகிமை எவர்களை முன்கொள்ள அவர்களை அழைத்து அவர்களை நீதிமானாகி அவனை மகிமை பற்றி சரீர சுகம் ஆசுவாத ஐஸ்வர்யம் சுகம் பலன் ஜீவன் ஐஸ்வர்யம் மகிழ்ச்சி மகிமை கொடு தேவ நீதி மகிமை. பெரும்பாடு உள்ள சரி தேடி போய் டச் பண்ணா பசுத்தாய் இறங்கி நீ போச்சு முன்குறிக்கிறாரு அழைக்கிறாரு நீதிமானாகிறாரு மகிமைப்படுத்துகிறாரு. அல்லேலூயா. அதனால் பயப்படாதீங்க கலங்காது. என்னுடைய எல்லா போது சூயே ஜீவன் வேதாகம் சத்திங்க ஃபேஸ்புக்கில் போங்க துளசிராமன் தாமஸ்னு சர்ச் பண்ணுங்கள் யூடியூப்பில் போங்க ஏஎல்சி வெல்லூர் சர்ச் பண்ணுங்கள் அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்கள் ஒரே பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த செய்தியை ஷேர் பண்ண குறைந்து ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்கில் யூடியூப்பில் வாட்ஸ்அப்பில் இந்த செய்தியை ஷேர் பண்ணிக்கிறேன். ஆதாமுக்கள் பிறந்தவன் கிறிஸ்துக்கள் கூட ஆதம் முழு சகல ஜாதி சகல கோத்திரம் சகல ஆப்பிரிக்கா ஐரோப்பா வட அமெரிக்கா தென்னாப்பிரிக்கா படித்தவன் படிக்காத ஏழை பணக்காரன் உயர்ந்தவன் தாழ்ந்த சயின்டிஸ்ட் அரசியல்வாதி சினிமா கலைஞர் காட்டுவாசி நாட்டுவாசி வானத்துக்கு எல்லோரும் பாவம் செய்து தேவம் முழு உலகம் எண்டிருந்த கோடி ஜனங்களும் பிறக்கும்போது பாவம் செய்து தேவ மகிமை அவனை பாவத்தின் சவன் மறந்து ஏசு சந்திக்கிறார். அவன் தன் சரீரத்தை
இயேசு தான் ஜீவ சரஜீவனை பரலோக தேவன் தங்க ஆபம் முழுவதுக்கு நீதிமானாக்குறாரு, பசுத்தாய் ஊட்டுறாரு, அவனை மகிமைப்படுத்துறாங்க, கிறிஸ்துக்குள்ளேயே நினைத்திருந்தாரு. அதில் கொடியாடு திராட்சை தெளிவு கிறிஸ்துக்குள்ளேயே நினைத்தாரு. கிறிஸ்துவ தேவனுக்கு தனக்கு ஆபம் முழு வாயினால் வெளிப்படுத்தி கொண்டேரு. நீ நீதிமான், பசுத்தாய் ஊட்டப்படும், வர வர விருத்தி உண்டாகும். அப்புறம் கிறிஸ்தியேசு மூலம் உண்டாகணும், பாவம் துமாரம் கூட பசுத்தாய் கூடாது. தரித்திர நீங்கள் ஐஸ்வர்யம் வரும், சாபம் நீங்கள் ஆசீர்வாதம் வரும், வியாதி நீங்கள் சுகம் வரும். ஆதாமின் பாவத்தின் சம்பளம் மன இன்னைக்கு தேவன் நீச்சல் ஊழித்தல் பரலோக ராஜ்யம் வாழ்க்கையிலே சொந்தமாகும். வாயினால் இடைவிடாமல் எக்காலம் என் நேரத்தில் தேவனுக்கு தலை கொடுக்குது. இயேசு சரியேசு வானத்தில் சகல அதிகாரம், எல்லையற்ற அன்பு, எல்லையற்ற எல்லையற்ற தெய்வம். ஆதாம் குறிப்பத்த உங்கள் பிள்ளைங்களை தலைமையில் கைவிங்க, உங்கள் பிள்ளைங்களை முன்குறிங்க, அழைங்க, ஜீவ சர ஜீவர் இயேசு சாமன் தேவத்தை ஆதாம் வாயினால் பசுத்தா ஊட்டுங்க. ஆதாம் பிள்ளை கிறிஸ்துக்குள் கொண்டு வாங்க. என் செய்தியை கேளுங்க, யூடியூப்பில் போங்க. குமாரர்களை பெற்ற பெற்றோர்களை இந்த செய்தியை முழுமையாக கேளு, ஒரு செய்தி கொடுத்தாங்க, அந்த செய்தியை முழுமையாக கேளுங்க. பெற்றெடுத்த பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக ஜபம் பண்ணுங்க. ஆதாம்குள் பிறந்த தேவர் கிறிஸ்துக்குள் கொண்டு அதை ஆத்மாதாயம் அந்த கிறிஸ்து ஜீவ பேசுகிறேன். அந்த ஜீவ இயேசு சாமியோட பரலோக ராஜ்யமாக இருக்கிறாரு. அந்த தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு கொடுத்து நீ நீதிமான், உன்னை முன்குறிச்சார், உன்னை அடைத்தார், உன்னை நீதிமான், உன்னை மகிமைப்படுத்தியே தீவார், வேறு போக்கே கிடையாது. அது எல்லோயா. ஆனால் இந்த செய்தியை கேட்குற நீங்கள் யாவரும் பாக்கியவான்கள். நம் ஜெபமான பரிசுத்தாவின் இந்த அருமையான நாள் எங்களோடு கூட பேசி ஒவ்வொரு வார்த்தைக்கு என்ன சொல்கிறோம், பயப்படாதே, கலங்காதே, திகையாதே. இனி நானே இல்லை, பழைய மனுஷன் கிறிஸ்டியனுக்குள் வாழ்கிற பவுல் சொல்கிறாரு. ரவுடி தண்ணி வந்த பவுல செயின்ட் பவுலாக வழி அநேக ஆசீர்வாதமாக வைத்தார். தெசலோனிக்கர், குறிந்தேர், கலாத்தியர், ரோமாபுரி பட்டணம், கொலேசிய பட்டணம், ஆதாமுக்குள் நன்மை தீமர் இயேசு நல்லமைப்பு தானோ ஜீவனே ஜீவசார் கிறிஸ்டியனுக்கு ஜீவனு சொல்லி தேவன் தன் கிறிஸ்துவை வெளிப்ப பிசாசுகள் ஆவல் எல்லா திரளான சபைகளையும் சாவித்தார். அந்த பவுல் அவர் சொல்கிறார், கிறிஸ்து எனக்கு ஜீவன், இனி நான் இல்லை, இயேசு எனக்குள் பிடித்தார். அந்த இயேசு சாமியோட வாக்கு தத்துவம் ஆதாமுக்குள் பிறந்த கிறிஸ்துக்குள்ளே அவன் தேவன் தன் கிறிஸ்து பரலோகராஜ் வெளிப்ப வாதாரம் அசுத்தாவை பசுத்தாவை ஊட்டப்படுது. கிறிஸ்துவை உலகத்தில் அந்த கிறிஸ்து வெத்துக்கு இயேசு சா பரலோக ராஜ்யமாக இருக்கிற வானத்தில் சகல எல்லையற்ற அன்பாக எல்லையற்ற கிருபியாக இருக்குது, எல்லையற்ற ஆசீர்வாதமாக இருக்கிறார். என் பேர் சொல்லி, எங்கள் பிள்ளைங்க பேசுகிற மனைவி பேர் சபை பேசுகிற ஏரியாவுக்கு ஜனங்க பேர் தேவன் தனக்கு ஆதாம் வாழ வெளிப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். பசுத்தாய் ஊட்டிக்கொண்டே தேவதை பணிவு செய்து கொண்டே இருப்பார்கள். அன்றைய இந்த செய்தியை கேட்குற ஒவ்வொரு அப்படியே ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிற கதா, மோகபரி எழுப்பி கொண்டு வரும்படி ஜெபிக்கிறோம். அன்றைய பெரிய காரியம் செய்யும்படி ஜெபிக்கிற கதா, எந்த நிலையில் இருந்தாலும் சின்ன பாவியோ பெரிய பாவியோ மோசமானவை ஆதாமின் சம்பள பாவத்தின் சம்பளம் மாசம் மரணம் அதுக்கு பிறகு தேவ நீதியின் சம்பளம் உயிர்த்தீர்களாக இருக்கிறார். இயேசுவே வழியில் சத்தியம் ஜீவனமாக இருக்கிறார். அவர் உயிர்த்தீர்கள் ஜீவனமாக இருக்கிறார். தேவன் தனக்கு ஆதாம் புழு வளர்த்துக்கொள்ளும், நீ நீதிமானாக்கப்பட்டாய், உன்னை மகிமைப்படுத்தியே தீவார், உன்னை முன்குறித்தார், உன்னை அழைத்தார், உன்னை நீதிமானாக உன்னை மகிமைப்படுத்தியே தீவார், பரலோக ராஜ்யத்தை பூமியில் பரலோகம் கொடுத்தே தீர்வார். செய்தியின்படி ஒவ்வொரு ஆசீர்வதிக்கிறார். இயேசு நாமத்தில் எல்லா ஜபிகளுக்கும் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே ஆவேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ், பரிபூர்ண ஜீவன் சபை சோழபுரம் எஃப்ஜிசிஐ அலேலியா. இந்த பகுதியில் என்னுடைய சபை நடந்து கொண்டு ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராமன் தாமஸ் சர்ச் பண்ணுங்க, யூடியூப்பில் போங்க, துளசி ஏஎல்சி வெல்லூர் சர்ச் பண்ணுங்க, அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் வந்து செய்தியை நூற்றுக்கு நூறு ஜீவ மார்க்கத்தை போதுது என்று கேட்டு விலை ஏற்பட்ட சத்தியங்கள். உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. குறைந்து ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், யூடியூப்பில் இந்த செய்தியை ஷேர் பண்ணிக்கிறேன். எத்தனை பேருக்கு ஷேர் பண்ண, அத்தனை பேருக்கு ஷேர் பண்ணுங்க. யாரும் ஜனங்களை முன்குறிங்க. ஏசு மத்திய மாற்றுவாள் எங்கும் சுற்றி இந்த பிசாசின் பல்லவில் ஆக்கப்படுங்க. யாரும் பெரிய இல்லையாக்குனா ஒரு மனுஷனை பார்த்தோன்னா நல்ல மேப்பத்தனும் ஜீவசாரி இதே வந்து உங்களுக்கு கொடுக்காமல் தாண்டி போக மாட்டார். ஏசு ஃபேவரட் பைபிள்லே நானே நல்ல மேய்ப்பேன், நல்ல மேய்ப்பத்தன ஆடுகளுக்கு ஜீவனையே கொடுக்குறான். ஜீவசார ஜீவரத்தம் அந்த இயேசு சாமியோட வாக்கத்தை தேவந்தருக்கு ஆதம் பிசா தொட்டிட்டு தான் தாண்டி போவார். அல்லேலூயா. அப்படி முன்குறிங்க. நீங்கள் போகிற இடத்துல ஆத்மாக்கள் ஆதாயம் பண்ணலாம், பிசாசுகளை தொலைத்தலாம், தேவநீதி அபிஷேகத்தை இறக்கலாம், தேவத்துவத்தை பணிபுரி உண்டாக்கலாம், குடும்பத்தில் பிசாசுகளை ஆதம் கிறிஸ்துக்குள் கொண்டு வரலாம். இப்படிப்பட்ட செய்தியை கேட்க நான் ஃபேஸ்புக் யூடியூப்பில் போய் துளசிராமன் தாமசன் சர்ச் பண்ணி யூடியூப்பில் ஏஎல்சி வெல்லூர் சர்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்களோட பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியம் செய்வார். உங்கள் ஊழியத்தில் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் மாபெரும் எழுப்பிலே கொண்டு வருவார். இந்த செய்தி 25/1/2022 பரிபூர்ண ஜீவன் ஏஎல்சி சபை கொடுக்கப்பட்டது, சோழவரம் பகுதியிலே கொடுக்கப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென். பெரிய காரியங்கள் ஆதாமுக்குள் பிறந்த நீங்கள் கிறிஸ்துக்குள் மறுபடியும் பிறக்கணும். அதுதான் தேவி நீதி. உன்னை அழைத்திருக்கிறார், உன்னை முன்குறித்திருக்கிறார், உன்னை நீதிமானாக்கிறார், உன்னை மகிமைப்படுத்தியே தேவான். கிறிஸ்துக்குள்ளே இருங்க. தேவன் தனக்கு முழு உலகத்துக்கும் ஆதாம் ரெண்டாவது முழுவதும் கிறிஸ்துவை வெளிப்படுத்திக் கொண்டே இருங்க. பசுத்தா தேவதூர்வன் உன்னை மகிழ்வுபடுத்தி ஆபிரகாம் ஈஷாக்கி யாக்கோபின் ஆஸ்வதி கொடுத்தே தீர்வார். கர்த்தவங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்கள் கர்த்தவங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆம். இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்கள். நண்பர்கள் ஒரு பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த செய்திகளை ஷேர் பண்ணுங்கள். குழந்தை 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். கர்த்தவங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமேன்.